வணக்கம், இது உங்கள் தமிழ் சேர்ப்புங்கிறே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான கடாய் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரியே இந்த கடாய் சிக்கன் வந்து ரொம்பவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கு, நானுக்கு, பரோட்டாவுக்கு வந்து சைடிஷாக அது வந்து சூப்பரான சைடிஷாக அது இருக்கும். வாங்க, இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த போன்லெஸ் சிக்கனில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே நீங்கள் வந்து சிக்கன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, உப்பு போட்டு, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சிக்கனில் வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இன்னொன்று, ப்ராய்லர் சிக்கன் அப்படிங்கிறதுனால அதில் நிறைய கெமிக்கல்ஸ் கெடுதல் அதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்து எப்பயுமே நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததான் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னாக்கா, நான் இதில் வந்து வெங்காயமும் தக்காளியும் வேக வச்சு வச்சுருக்கேன். எனக்கு சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால நான் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன், ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஆனியன் பெருசாக இருந்ததுனாக்கா ரெண்டு ஆனியன், ரெண்டு தக்காளி போதும். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியோட தோலை வந்து எடுத்து, அந்த பீலை வந்து எடுத்து நான் அதை வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஆயில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், அதனால் ஒரு ரெண்டு குழிக்கரண்டி வந்து நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் கொஞ்சம் அதிகமாக இதுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் கடாய் இது கூட கொடமிளகா சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லாவே இதை வந்து வதக்கிக்கலாம். இது எப்பயுமே ஃப்ரை பண்ணுற மாதிரி, ஆனியன் ஃப்ரை பண்ணுற மாதிரி இது கொஞ்சம் வந்து நல்லாவே வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த தக்காளி, ஆனியன், இந்த கொடமிளகா மூணும் வந்து நல்லா வந்து வதங்கணும். இது கூட பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, மல்லித்தழை, புதினா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை வந்து சிக்கனை வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கனை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க. நம்ம பிரியாணிக்கு போடுறோம்ல, அந்த சைஸில் வந்து இந்த பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வந்து கடாய் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் ஜீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா, ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சிக்கனில் வந்து உப்பு போட்டிருக்கேன் நான், அதனால் வந்து உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் ஊர் ஸ்பெஷலே வந்து இந்த கடாய் சிக்கன் தான். ஸோ உங்களுக்கு வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல் கடாய் சிக்கன் செஞ்சு காட்டுறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தக்காளி, ஆனியனோட பேஸ்ட் வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போவே வந்து நல்ல சூப்பரான எங்கள் ஊர் ஸ்பெஷல் வந்து கடாய் வாசனை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன். ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்போ சிக்கன் வாங்கினாலும் நீங்கள் வந்து சப்பாத்திக்கு, பரோட்டா, நான் இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இந்த சிக்கன் கடாய் வந்து. இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னுமே கொஞ்சம் வந்து தண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஏன்னா சிக்கன் வந்து உங்களுக்கு நல்லா வேகணும். ஸோ இன்னுமே வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வந்து இது நல்லா வந்து வேக விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வந்து இது நல்லா வேகட்டும். சூப்பரான எம்மியான கடாய் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே வந்து சிக்கன் வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பரோட்டாவுக்கு வந்து இதே மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அட்டகாசமான எங்கள் ஊர் ஸ்பெஷல் வந்து கடாய் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பொடியாக நறுக்கிற மல்லித்தழையை தூவி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இதை நம்ம இறக்கிடலாம். சூப்பரான சுவையான செம்ம டேஸ்டியான கடாய் சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டு. அட்டகாசமான கடாய் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் அடுப்புங்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.